மாதா தொலைக்காட்சியின் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம் அண்ட் கோ ஸ்பான்சர்ட் பை சென்ட் ஆன்ஸ் காங்கிரிகேஷன் திருச்சி. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். லக்கி 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 ஃபால்ஸ் அட் பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். அன்பர்களே, உலகத்தின் சிறிய நகரமாக வத்திக்கான் இருந்தாலும் உலகத்தில் நடைபெறுகின்ற பெரிய பெரிய நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. அதற்கான காரணம் நமது திருத்தந்தை ஒருவரே என்பது நாம் அறிந்ததாகும். திருத்தந்தையின் செயல்பாடுகள், அவரை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அவர் உலக மக்களுக்கு கொடுக்கும் செய்தி, வத்திக்கானின் சிறப்பம்சங்கள் மற்றும் திரு அவையின் செய்திகள் என பல சிறப்பான நிகழ்வுகளை உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சிதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றைய நிகழ்வில் இறை இறக்கத்தின் ஆலயத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையிடம் பெற்ற அனுபவங்களை கவிதையாக்கிய கலைஞர், இருந்த இடத்திலிருந்தே 8 அருங்காட்சியகங்களை காணும் ஆச்சரியம், இசை வழியே இறைப்பணி செய்யும் பாடகர் என இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள் இன்றும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோமையில் உள்ள இறை இறக்கத்தின் ஆலயத்திற்கு தொடர்ச்சியாக 2வது ஆண்டாக வருகை தந்து அங்கு திருப்பலி நிறைவேற்றினார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. தொடர்ச்சியாக 2வது ஆண்டாக ரோமையில் உள்ள இறை இறக்கத்தின் ஆலயத்திற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வருகை தந்தார். திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்களால் தொடங்கப்பட்ட இறை இறக்கத்தின் ஞாயிற்றின் திருப்பலியை சிறப்பித்தார். புனித ஃபாஸ்டினாவுக்கு காட்சி கொடுத்த இறை இறக்கத்தின் படமானது இந்த ஆலயத்தில் உள்ளது. கடவுளை உணராத மக்களிடமும் கிறிஸ்தவர்களாகிய நாம் இரக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என திருத்தந்தை கூறினார். இதுவே நமது கிறிஸ்துவ பயணத்தின் தொடக்க புள்ளி. நமது சொந்த திறமைகள், நமது திட்டங்கள், நமது பணிகள் என செயல்பட்டால் தொலைதூரம் நம்மால் பயணிக்க முடியாது. கடவுளின் அன்பை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உலகிற்கு புதிதாக ஒன்றை வழங்க முடியும். உயிர்த்தெழுதலுக்கு பின் சீடர்களுக்கு இயேசு கிறிஸ்து எவ்வாறு திடமளித்தார் எனவும் திருத்தந்தை கூறினார். அதுவரை நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் கடவுள் கொடுத்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் சென்று நற்செய்தி அறிவித்தனர். கடவுளை பொறுத்தவரை யாரும் மதிப்பற்றவர்களோ, பயனற்றவர்களோ அல்லது தூக்கி எறியப்பட்டவர்களோ இல்லை. ஏனென்றால் நீங்கள் என் பார்வையில் விலை மதிப்பற்றவர்கள். உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என இயேசு சொல்லுகிறார். எனவே நீங்கள் விலை மதிப்பற்றவர்கள். உங்களுக்கு என ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள்தான் செய்ய முடியும் என நான் நம்புகிறேன். தொற்று நோய் கட்டுப்பாடுகளின் காரணமாக சிலர் மட்டுமே இந்த திருப்பலியில் கலந்து கொண்டனர். அவர்களில் சிலர் சிறைச்சாலை கைதிகள், மருத்துவமனை ஊழியர்கள் ஆவர். இவர்களோடு திருப்பயணிகளும் இந்த திருப்பலியில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தையின் கடந்த வார பொது மறைக்கல்வி உரையானது வழக்கத்துக்கு மாறாக இறை இறக்கத்தின் ஆலயத்தில் நடைபெற்றது. அது குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. இறை இறக்க ஞாயிற்றின் திருப்பலியை நிறைவேற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரெஜினா கோலி பிரார்த்தனை பாடலை பாடினார். ஆலயத்தின் அருகிலுள்ள மருத்துவமனையிலிருந்து திருப்பலிக்கு வந்திருந்த செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களை திருத்தந்தை வரவேற்றார். கருணை மற்றும் சேவை மனப்பான்மையோடு செயல்படும் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் இரக்கம் காட்டுவதால் நீங்களும் இரக்கம் பெறுவீர்கள். திருப்பலிக்கு பின்னர் அங்கிருந்த மக்களை திருத்தந்தை தனிப்பட்ட முறையில் சந்தித்து வாழ்த்தினார். இந்த தருணத்தில் பலர் பாதுகாப்பாக முகக்கவசம் அணிந்திருந்தனர். அவர்களை சந்தித்ததில் திருத்தந்தை மகிழ்ச்சியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி
பிறருக்காக நாம் ஜெபிப்பதுதான் அவர்களை நாம் நேசிப்பதற்கான முதல் வழி என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளார். அது குறித்த விரிவான காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. புனித வாரத்திற்கு பின்னர் நடைபெற்ற கடந்த வார மறைக்கல்வி உரையில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனிதர்களை பற்றி உரை வழங்கினார். விண்ணுலகில் உள்ள புனிதர்களுக்கும் மனுலகில் உள்ள மனிதர்களுக்கும் இடையில் உள்ள ஒற்றுமை குறித்து பேசினார். ஜெபத்தினால் நிகழும் புதுமைகளை நாம் அறிந்துள்ளோம். அதனால் ஒருவருக்கொருவர் ஜெபிப்போம், பிரார்த்தனை செய்வோம். நாம் பிறருக்காக ஜெபிப்பதுதான் அவர்களை நேசிப்பதற்கான வழி என திருத்தந்தை கூறினார். நாம் பல இடங்களில் பிறருக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளில், சிறைச்சாலைகளில் பிறருக்காக ஜெபிக்கிறோம். நாம் பிறருக்காக ஜெபிப்பதுதான் அவர்களை நேசிப்பதற்கான முதல் வழி. பிறருக்காக ஜெபிப்பது கிறிஸ்தவ வாழ்வில் முக்கியமான ஒரு அங்கம் என திருத்தந்தை எடுத்துரைத்தார். ஜெபம் என்பது கடவுளிடம் நாம் பேசுவது ஆகும். ஆதலால் நமது தேவைகளை விடுத்து பிறரின் தேவைகளை குறித்து கடவுளிடம் பேசுங்கள். இதனால் நமது இதயம் மூடப்படாமல் பிறருக்காக திறக்கிறது. இறுதியில் இந்தோனேசியா மற்றும் கிழக்கு திமோரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபம் செய்ய கேட்டுக்கொண்டு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிறைவு செய்தார். ஏமன் நாட்டில் நிலவும் மனிதாபிமானமற்ற நெருக்கடி நிலை குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உயிர்ப்பு பெருவிழா அன்று பேசினார். அது குறித்த மேலும் தகவல்கள் காணொளியாக உங்கள் பார்வைக்கு. ஆண்டவரின் உயிர்ப்பு ஞாயிறன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏமன் நாட்டின் நிலைமை குறித்து பேசினார். போரினால் பல கோடிக்கணக்கான மக்கள் மனிதாபிமானமற்ற சூழலில் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆயுத மோதலுக்கு இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதி ஒரு முடிவாக இருக்கட்டும். ஏமன் நிலை குறித்து உலக நாடுகள் வாய் திறக்காதது வருத்தம் அளிக்கிறது. திருத்தந்தையின் கவலை குறித்து உலக உணவு திட்டத்தின் நிர்வாக இயக்குனர் டேவிட் ஃபேஸ்லி இவ்வாறு கூறுகிறார். ஏமன் நாட்டின் நிலை பேரழிவு நோக்கி நகர்கிறது. சுமார் 1.60 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 50 லட்சம் பேர் பஞ்சத்தின் பிடியில் உள்ளனர். ஐக்கிய நாடுகளின் கூற்றுப்படி பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள். அதிலும் கர்ப்பிணி பெண்கள் அதிகமான அளவில் உள்ளனர். இதனால் அவர்கள் ஊட்டச்சத்து குறைபட்டு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. ஏமனில் ஒரு செயலாற்ற தன்மை நிலவுகிறது. வரவிருக்கும் பஞ்சம் ஒரு பேரழிவை ஏற்படுத்தும். எனவே நாம் துரிதமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. ஏமன் நாட்டின் நிலைமையை COVID-19 இன்னும் மோசமாக்குகிறது. தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. இதற்கிடையில் ஐக்கிய நாடுகளும் பிற உதவும் அமைப்புகளும் திருத்தந்தையின் செய்திக்கு பின்னர் ஏமன் நாட்டிற்கு உதவ முன்வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொற்று நோய்க்கு பிறகு சமுதாயத்தை மீண்டும் கட்டியெழுப்ப உலகிற்கு எப்படிப்பட்ட அருட்தந்தையர் தேவைப்படுகின்றனர் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. பேராயர் ஜார்ஜ் பேட்ரன் மெக்சிகோவை சேர்ந்தவர். அருட்தந்தையர்களுக்கான கருத்தரங்கு மற்றும் தியானத்தை ஏற்பாடு செய்யும் அமைப்புக்கு பொறுப்பாளர். இவர் கடந்த மார்ச் 29 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்தித்தார். இந்த கருத்தரங்கில் திருத்தந்தை அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் ஒரு தந்தை என்ற உணர்வை கொடுத்தார். தொற்று நோய் காலத்துக்கு பிறகு சமுதாயத்தை மீண்டும் கட்டி எழுப்ப எத்தகைய அருட்தந்தையர் தேவை என திருத்தந்தை பேசினார். வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள கடவுள் நமக்கு தந்திருக்கும் ஆற்றலையும் உணர வேண்டும் என திருத்தந்தை பேசினார். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் ஆற்றலை உணருங்கள். வன்முறை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், ஊழல், சமத்துவமின்மை போன்ற தீ செயல்களை எதிர்த்து குரல் கொடுங்கள். புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்புங்கள். சமுதாயத்தின் உடைந்த உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்ப தங்கள் ஆற்றலை பயன்படுத்துமாறு திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். சமுதாயத்தில் ஆக்கப்பூர்வமான நல்ல உறவுகளை கட்டி எழுப்ப அருட்தந்தையாகிய நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீதியை மீட்டெடுப்பதன் வழியாக நாம் இறையாட்சி பணியை செய்கிறோம். பின்னர் ஆலயத்தில் பங்குத்தளத்தில் எவ்வாறு மக்களிடையே ஒற்றுமையை விதைப்பது, வளர்ப்பது என திருத்தந்தை ஆலோசனை வழங்கினார்.
ஒற்றுமையை உருவாக்கும் எண்ணம் முதலில் நம்மிடம் இருக்க வேண்டும். பல்வேறு மக்களை பங்குத்தளத்தில் ஒன்றிணைப்பது கடினம்தான், ஆனால் அன்பை கொண்டு அதை செய்ய முடியும். இந்த கருத்தரங்கு குறித்து இதனை ஏற்பாடு செய்த பேராயர் ஜார்ஜ் பேட்ரன் பின்வருமாறு கூறினார். ஒரு அருட்தந்தையின் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என திருத்தந்தை அழகாக எடுத்துரைத்தார். நல்லிணக்க வாழ்வை ஏற்படுத்தும் ஒரு பாலமாக அருட்தந்தையர் இருக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் மெக்சிகோவை சேர்ந்த அருட்தந்தையர் மட்டுமே இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருந்தாலும் திருத்தந்தை கொடுத்த ஆலோசனைகள் உலகம் முழுவதும் உள்ள அருட்தந்தையருக்கு பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ நாடுகளின் எல்லையில் உள்ள புலம்பெயர்ந்த மக்களுக்கு நம்பிக்கையின் செய்தியை வழங்கும் ஒரு கத்தோலிக்க அமைப்பு பற்றிய செய்திகள் காணொளியாக உங்கள் பார்வைக்கு. கோவிட்-19 என்பது நகர்களின் எல்லைகளை மட்டுமல்ல நாடுகளின் எல்லைகளையும் மூட செய்தது. இது அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையில் உள்ள எல்லையில் மாட்டிக்கொண்ட புலம்பெயர்ந்த மக்களுக்கு பெரிய பாதிப்பாக அமைந்தது. பெரும்பாலானோர் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து ஏழ்மை நிலையில் வாழ்கின்றனர். மேலும் தொற்று நோயினால் ஏற்பட்ட சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். எல்லையில் உள்ள இந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கும் தொற்று நோய் பரவியுள்ளது. பல மரணங்களை நேரில் கண்டோம். பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துள்ளோம். புலம்பெயர்ந்து வாழும் மக்களின் நலனில் அக்கறை கொள்ளுமாறு திருத்தந்தை உலக நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளார். 2016 அமெரிக்க மெக்சிக்க எல்லையில் உள்ள சியுடார் ஜுவாரஸ் நகரில் திருப்பலி நிறைவேற்றி அங்குள்ள மக்களுக்காக ஜெபித்தார். எல்லையில் உள்ள பிரச்சனைகளை கடந்து செயல்பட வேண்டிய நேரம் இது. இது தடுப்பு சுவர்களை கட்டும் நேரமல்ல, மாறாக இணைப்பு பாலத்தை கட்டும் நேரம். அதற்காக நாம் செயல்பட வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நம்பிக்கை அளிக்கும் செய்தியானது புலம்பெயர்ந்தோருக்காக உழைக்கும் மக்களுக்கு புது உத்வேகத்தை கொடுத்துள்ளது. இரு நாடுகளின் எல்லையானது அன்பு மற்றும் ஒற்றுமை நிறைந்த இடமாக இருக்க வேண்டும் என திருத்தந்தை கூறுகிறார். US மெக்சிகோ எல்லையானது ஒரு புதிய நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். இது ஒரு இரக்கமுள்ள இடமாக மாறலாம், இரக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கலாம். உலக அளவில் உள்ள புலம்பெயர்ந்த மக்களுக்கு நம்மாலான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். இவ்வித நல்ல செயல்கள் வழியே ஹோப் பார்டர் என்னும் நிறுவனம் திருத்தந்தை முன்மொழிந்த விருப்பங்களை உண்மையாக்கி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகளுடன் பெரிய குடும்பமாக மகிழ்ச்சியுடன் வாழும் கைம்பெண் ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா? இதோ இந்த காணொளியை பாருங்கள். ரோசா பெச் என்னும் இவர் 18 குழந்தைகளின் வளர்ப்பு தாயாவார். 18 குழந்தைகளை தனி ஒருவராக வளர்த்து வருகிறார். இந்த வெற்றிக்கு காரணம் அந்த குழந்தைகளும் ஆவர். இது ஒரு குழு முயற்சி. குழு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. இவர் தனது குடும்பம் ஒரு விளையாட்டு குழுவை போல செயல்படுவதாக கூறுகிறார். பெரிகோ, ஜூவான், பிகுகி, மாகுய், தேரே, ரோசிதா, கேபி, ஆனி, அல்வாரோ, ஃபெபே, ஃபெபா, பப்ளோ, டோமஸ், லோலிட்டா மற்றும் ரஃபா என குழந்தைகளின் பெயர்களில் கூட ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய பொறுப்புகள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இவ்வாறு செய்வதால் அனைத்தும் இங்கே சாத்தியப்படுகிறது. இவர் தன்னுடைய கணவரை இழந்த அந்த தருணம்தான் இவர் வாழ்வின் மிகப்பெரிய துயரமான தருணமாகும். இவர் ஒரு கைம்பெண்ணாக இருந்தாலும் பல குழந்தைகளின் தாய். என் கணவர் இறக்கும் முன்பே எங்களின் 3 குழந்தைகளை நாங்கள் பறிகொடுத்து இருந்தோம். இருந்த போதிலும் எங்கள் தன்னம்பிக்கையை நாங்கள் இழக்கவில்லை. இறை இயேசுவின் சிலுவைதான் இத்தகைய துயர்களை தாங்க எங்களுக்கு வலிமை கொடுத்தது. ரோசா உற்சாகமாக செயல்படவும் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளவும் பெரிதும் உதவியாக இருப்பது ஜபம் என கூறுகிறார். எங்கள் குழந்தைகளின் கல்வி, உடல்நலம், ஆரோக்கியமான உணவு, விளையாட்டு என அனைத்திலும் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். சில நேரங்களில் விளையாட்டை மறந்தால் கூட ஜெபிப்பதை நாங்கள் மறப்பதில்லை. நம்பிக்கை என்பது சிறு வயதிலிருந்தே நமக்கு கற்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. உலகெங்கிலும் உள்ள கல்வி மற்றும் குடும்பம் குறித்த மாநாடுகளில் ரோசா பேசுகிறார்.
தன்னுடைய அனுபவங்களை புத்தகங்களாக வெளியிட்டுள்ளார். இவ்வாறு குடும்பங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் கருவியாக இருக்கின்றார் என்பது மகிழ்ச்சிக்குரியது. அலெக்சிஸ் வால்டர்ஸ் என்னும் கலைஞர் திருத்தந்தையுடன் நிகழ்ந்த சந்திப்பு குறித்து தனது அனுபவங்களை தொற்றுநோய் காலத்தில் வெளியிட்ட ஹோப் என்னும் கவிதை வெளியே நினைவு கூறுகிறார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. கொரோனா தொற்று நோயால் அதிகம் பாதிக்கப்பட்ட மேற்கத்திய நாடுகளில் ஒன்று இத்தாலி. 2020 தொடக்கத்தில் இத்தாலியானது மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த சூழலில் திருத்தந்தையிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை ஹோப் என்ற கவிதையின் வழியே வெளியிட்டு மக்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்தார் அலெக்சிஸ் என்னும் இந்த கலைஞர். நான் தூங்குவதற்கு தயாராகி கொண்டிருந்தேன். மிலான் நகரில் நடப்பதை உன்னிப்பாக கவனித்து வந்தேன். இங்கு இறந்தவர்களை புதைக்க கூட இடமில்லாமல் இருந்தது. இந்த சூழலில்தான் அந்த நம்பிக்கையின் வரிகளை எழுத தொடங்கினேன். இவர் தனது கவிதையின் வரிகள் வழியே வாசகர்களுக்கு நம்பிக்கை மட்டுமல்ல, தொற்று நோயால் வெளிப்பட்ட மனித நேயத்தையும் எடுத்துரைத்தார். ஜோஸ் மார்ட்டி எனப்படும் கியூப சிந்தனையாளர் ஒருவர் மலையேறுவது மனிதர்களை சகோதரர்களாக மாற்றுகிறது என்று சொல்வார். அந்த வார்த்தைகள் தான் என் வாழ்வின் மையமாகும். இதன் பொருள் என்னவென்றால், பெரிய துன்பம், பெரிய சவால், பெரிய அழிவு என்பது மனிதர்களை ஒன்றிணைக்கின்றது என்பதாகும். திருத்தந்தைக்கு இந்த கவிதை மிகவும் பிடித்திருந்தது. அதனால் அலெக்சிஸை சந்திக்க விரும்பினார். முதல் அழைப்பு கைகூடாவிட்டாலும் இரண்டாம் அழைப்பில் இருவரும் பேசிக்கொண்டனர். திருத்தந்தை என்னை அழைத்தார். ஆனால் அழைத்தது திருத்தந்தை என தெரியாமல் நான் தொலைபேசியை எடுக்காமல் இருந்துவிட்டேன். அவரின் வாய்ஸ் மெசேஜ் கேட்ட பிறகுதான் நான் தவறவிட்ட வாய்ப்பை எண்ணி வருந்தினேன். ஆனால் நல்ல வேளையாக அவர் இரண்டாம் முறை அழைத்த போது நான் உடனே எடுத்து அவரிடம் பேசிவிட்டேன். திருத்தந்தை தொலைபேசி அழைப்பை எடுக்காத முதல் மனிதனாக நான் தான் இருப்பேன் என நினைக்கிறேன். திருத்தந்தையுடனான இந்த உரையாடல் தனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்ததாக இவர் கூறுகிறார். தொலைபேசியை வைக்கும்போதுதான் நான் அவரிடம் சொன்னேன், உண்மையில் நான் ஒரு கவிஞன் அல்ல, ஒரு நகைச்சுவை நடிகன் என்று. அதை கேட்ட அவர், மக்களை சிரிக்கை வைப்பதை தொடருங்கள், இது மிகவும் தேவை என கூறி முடித்தார். நகைச்சுவை நடிகர்களை திருத்தந்தை காணும்போது அடிக்கடி சொல்லும் சொற்றொடர் இதுவாகும். நமது சிரிப்பு நமது சிரமங்களுக்கு சிறந்த மருந்தாகும் என்பது மறுக்க முடியாதது. ரோமையில் வெவ்வேறு இடங்களில் உள்ள 8 அருங்காட்சியகங்களை இப்போது ஒரே இடத்தில், அதுவும் நாம் இருந்த இடத்திலிருந்தே காணலாம். எப்படி என்று புரியவில்லையா? இதோ இந்த காணொளியை பாருங்கள். தொற்று நோயால் ஏற்பட்ட ஊரடங்கினால் ரோமையில் உள்ள அருங்காட்சியகங்கள் மூடப்பட்டிருந்தாலும் இப்போது அதனை ஒரே ஒரு கிளிக் செய்வதன் மூலம் காணலாம். வர்ச்சுவல் டூர் எனப்படும் இந்த மெய்நிகர் அனுபவம் ரோமையின் அருங்காட்சியகங்களை சுற்றி பார்க்க நமக்கு பெரிதும் உதவும். முன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கலைப்படைப்புகள், படங்கள், வீடியோக்கள், ஆடியோக்கள் என பல புதுமையான அனுபவங்களை இந்த மெய்நிகர் பயணம் நமக்கு வழங்குகிறது. இந்த மெய்நிகர் பயணம் ரோமையின் வெவ்வேறு இடங்களில் அமைய பெற்றுள்ள அருங்காட்சியகங்களின் கலைப்படைப்புகளால் பார்வையாளர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இசை வழியே நற்செய்தி அறிவிப்பு பணி செய்யும் பாடகர் ஒருவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா? இதோ இந்த காணொளியை பாருங்கள். இசை வழியே நற்செய்தி அறிவிப்பு பணி செய்யும் ஒரு குழுதான் ஹக்குனா. இந்த குழுவின் புதிய பாடல்தான் பேஷன்.
இவர்கள் பாடல்கள் வழியே நம்பிக்கையை விதைக்கிறார்கள். நாங்கள் பாடுவதை வாழ்வாக்குகிறோம், நாங்கள் வாழ்வதை பாடலாக்குகிறோம் என்பதுதான் இவர்களது தாரக மந்திரம். இந்த பாடல்கள் வழியே நாங்கள் முழு நேரமும் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடல் பாட வெளியே செல்லும் போது சிலுவையை மையப்படுத்தி ஜெபிக்கிறோம். இது ஜெபத்திற்கான அழைப்பு. இசை நிகழ்ச்சிகள் வழியே இந்த குழுவினர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை முன்னெடுக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் இணைந்து தூய ஆவியாரின் பாடலை பாடுகிறோம். ஆவியானவரை வாருங்கள் என ஜெபிக்கிறோம். நம்மை வழிநடத்தும் ஒருவர் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மனதில் கொண்டுதான் நாங்கள் மேடைகளில் பாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இறப்பு மற்றும் உயிர்ப்பை தியானிக்க பேஷன் என்னும் இந்த இசை ஆல்பம் நமக்கு உதவும் என்பதில் ஐயமில்லை. என் நண்பர்களே, இந்த வாரம் வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியின் வழியே திருத்தந்தை மற்றும் வத்திக்கானின் கடந்த வார உலகை கண்டு ரசித்தீர்கள் அல்லவா? இதே போன்று மீண்டும் அடுத்த வாரம் வேறு சில புது நிகழ்வுகளோடு உங்களை வந்து சந்திக்கின்றோம். இது நமது மாதா தொலைக்காட்சியின் வத்திக்கான் டாப் 10, ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம் அண்ட் கோ ஸ்பான்சர்ட் பை சென்ட் ஆன்ஸ் காங்கிரிகேஷன் திருச்சி. நன்றி, வணக்கம், மரியை வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.